ஹாய் குட்டீஸ், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுவீங்களா? இந்த கதையில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஒரு அழகான கிராமத்தில் அப்பு பப்புன்னு ரெண்டு பூனைக்குட்டிகள் நண்பர்களாக இருந்தாங்களாம். எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்களாம், என்ன கிடைச்சாலும் ஒன்றா தான் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்களாம். அப்படி ஒரு நாள் அவங்க திருவிழாக்கு போயிட்டு வர வழியில் கீழே கிடந்த ரொட்டி துண்டை பார்த்தாங்களாம். ரொட்டியை பார்த்தோடனே ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆசை வந்துச்சா, ரொட்டியை ரெண்டு துண்டாக பிரிக்கலான்ட்டு பிரித்தாங்களாம். அப்படி ரெண்டு துண்டாக பிரிக்கும்போது அப்புவோட ரொட்டி துண்டு பப்புவோட ரொட்டி துண்டை விட பெருசாக இருந்துச்சான். அதனால ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்களாம். மியாவ் மியாவ்னு ரெண்டு பூனைங்களும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்துச்சான். சண்டையை பார்த்துட்டு இருந்த குரங்கண்ணன் மரத்துலேருந்து குதிச்சு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டுச்சான். அப்போ நான் பிரித்து தரேன்னு சொல்லிக்கிட்டு அப்புக்குள்ளதை ஒரு கடியும் பப்புக்குள்ளதை ஒரு கடியும் கடிச்சிச்சான். திருப்பியும் அப்பவும் பப்பவும் சண்டை போட ஆரம்பிச்சுதான், என் குள்ளது தான் பெருசாக இருக்குது, உன் குள்ளது தான் பெருசாக இருக்குன்னு. அப்போ அந்த குரங்கு நினச்சிச்சான், ஆஹா, இன்னைக்கு நல்ல வேட்டையாக இருக்கே, இந்த ரொட்டியை நம்மளே சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்ச குரங்கு ரொட்டியை மெது மெதுவாக கடிச்சு தின்னு 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 காலி பண்ணிடுச்சான். அப்புறமா தான் அந்த பூனைங்களுக்கு பிடிச்சதான், சண்டை போடாமல் நம்மளே சமமாக பிரிச்சிருக்கலான்ட்டு. அதுக்குள்ளே அந்த குரங்கு அங்கிருந்து ஓடி போயிடுச்சான். உடனே அந்த பூனைங்க சொல்லிச்சான், இனி எதை கிடைச்சாலும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலான்னு. குட்டீஸ், இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ கூட பிறந்தவங்க கூடயோ சண்டை போடும்போது ஏதாவது ஒன்று இலக்கு நேரிடும். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.